நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. நீங்கள் வந்த கோபுரம் இருக்குல்ல அந்த பக்கம், அது வந்து 700 வருஷம், வடக்கு கோபுரம் 400 வருஷம், தெற்கு கோபுரம் வந்து 1300 வருஷம். கொஞ்சமாக கட்டிதான் அந்த காடு அழிஞ்சது கட்டிங்களா. அதுக்கப்புறம் தான் அவ்வளோ பெரிய கோயில் ஆனது. இந்த மாதிரி இந்த கோயில் வந்து மொத்தம் வாசல் வந்து 5 வாசல். எத்தனை வாசல்? கோபுரம் 4. யாரும் கேட்டால் 4 தான் சொல்லுவாங்க, வாசல் வந்து 5. அந்த காலத்து பிளானிங் மேப்பு அது இது எதுவுமே கிடையாது. நம்மளோட உடம்பு சரித மாதிரியே தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டது, பிளானிங் பண்ணது. மேற்கு கோபுரம் வந்து தலக்கோபுரம், சவுத்து கோபுரம் வந்து வலது கை, வடக்கு கோபுரம் இடது கை. இந்த மாதிரி நீங்கள் வந்த குளம் பார்த்தீங்களா, அது வந்து வகுறு பகுதி. மீனாட்சியம்மா ஒரு கண், சுந்தரேஸ்வரர் ஒரு கண், ரெண்டு. நடுப்பகுதி வந்து நெஞ்சு பகுதி, கிழக்கு பக்கம் வந்து 2 கால். இந்த மாதிரி 5 வாசல், அதே மாதிரி காது கண்ணு மூக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, அது உள்ளே வந்து 9 வாசல். நம்மளோட உடம்பு மாதிரி 9 வாசல், வெளியே 5, 14, 15 கோபுரம், 16 ஏக்கர், 64 ராஜா ஜெனரேஷன், 800 வருஷம் கட்டியிருக்காங்க. இது வந்து மெடிடேஷன். இது தேவேந்திரன் வந்து எதுக்கு பூஜை பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து தோசை வந்து தோசை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பண்ணினது தான். அதனால தான் இங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்து தேவேந்திரன் வந்து அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. பிரம்மகத்தி தோசை அவர் பண்ணும்போது குளத்தில் தான் 1000 பூக்களை பிடுங்குறாரு. அந்த 1000 பூக்களில் வந்து ஒரு பூக்களுக்கு வந்து இல்லை, 999 பூ தான் இருக்குது. அதனால் ஒன்றும் ஒரு பூ வேணும்னு கும்பிடும்போது தான் பொண்ணுள்ள தாமரை பூ பூத்துருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் பொற்றாமரை குளம் கட்டிங்களா. அதை ரிஷி வந்து சொன்னோன்னா அப்புறம் 1000 பூ கிடச்சிருக்கு. அந்த ரிஷி வந்து என்ன செஞ்சுருக்காரு, இவருக்கு வந்து நல்லா ஆகணும், இவரோட பிரமதத்தை தோசை முடியுன்றாலும் இந்த ரிஷி வந்து ஒரு மகாமேரு சிவச்சக்கரம் கொடுத்துருக்கு. என்ன அது மகாமேரு சிவச்சக்கரம் கொடுத்து இந்த புதை வச்சு ஒவ்வொரு பூஜைகள் பண்ணும்போது எல்லாமே மாறி தேவேந்திர லோகத்துக்கு போயிடுறாரு. அந்த மகாமேரு வச்சு பவர் பண்ணி பண்ணதான் இடம் இந்த இடம் தான். அதனால தான் அங்கே பவர் ஜாஸ்தி. இந்த கோயிலில் வந்து எந்த கோயிலில் இல்லாதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வந்து கண்ணில் ஆசீர்வாதம், இங்கே மித்த கோயிலில் கையில் தான் ஆசீர்வாதம், கண்ணில் தான் ஆசீர்வாதம். கண் வந்து இங்கே வந்து அம்மாவுக்கு மீன் கண், 24 மணி நேரமும் வந்து முழிச்சே தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து இது தூங்கா நகரன்றது. மித்த இடம்லாம் வந்து சாமி வந்து விழிக்கிறதாக ஐதீகம் கிடையாது. இங்கே தான் வந்து இந்த அம்மா வந்து 24 மணி நேரமும் முழிச்சிருக்கிறதுனால, அதனால் இந்த ஊர் வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது போக வந்து 12 மாதமே திருவிழா நடக்குது. 12 மாதமே திருவிழா நடக்குது. மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு தமிழ் மாதத்துக்கு ஒவ்வொரு திருவிழா. லாஸ்ட்டில் தான் சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா தான் நமக்கு வந்து ரொம்ப பெருமையானது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து கல்யாணம் முடிக்கிறது. 500,000 பேர் அந்த கல்யாணத்தை வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேரோட்டம் இருக்குது, பெருசு தேர். அதுக்கப்புறம் வந்து பூப்பல்லாக்கு, இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து நல்லா சிறப்பாக நடக்கிறது இங்கே தான். அதே மாதிரி இங்கே கோயில் வந்து கல்லுலே கட்டியிருக்காங்க, கல்லுலே, வேறு எதுவும் இது கிடையாது. வச்சுருக்காங்க. இது சித்திரை திருவிழா தான் பெரிய திருவிழாங்க. அதை வந்து எல்லா சிறப்பாக எல்லா மக்களும் கலந்துக்கிறாங்க. அதனால தான் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரம் அவங்க வந்து குழந்தையாக பிறந்து பெரியவங்களாகி அதுக்கப்புறம் கல்யாணம் இங்கேயே முடித்ததுனால இந்த ஊருக்கு வந்து புண்ணிய பூமின்றதாக ஒரு ஐதீகம். இந்த மாதிரி அமைப்பு வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி அவங்க மீனாட்சி சிவன் சேர்ந்து இருக்கிற இடம் எங்கேயும் கிடையாது. இங்கே பள்ளியற பூஜை, அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே மொத்தமாக பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபேமிலியாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதுதான் மெயின். மித்த இடத்துல அப்படி கிடையாது. காடை அழிச்சு தான் கோயில் கட்டியிருக்காங்க. காடு இருக்குல்ல, கடம்பவன காடு, காடை அழிச்சு தான் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கடம்பவன காடுன்றது வந்து இங்கே இருந்ததுனால தான் சிவன் வந்து பிறந்து இதாக இருக்கு. இந்த காடு வந்து வந்து சிவனுக்குரிய காடு, கடம்பவன காடு. இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு இப்போயே வந்து ஒரு 1000 பேர் இப்போ வந்து போயிருப்பாங்க. 4 வாசலில் வர்றதுனால தெரியாது, நம்ம உள்ளே வரும்போது தான் கூட்டம் தெரியும். வந்து அப்போ தான் தெரியும், வெளியே போனால்.